குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இப்போது 9th சயின்ஸில் பதினெட்டாவது பாடம் திசுக்களின் அமைப்பு என்கிற பதினெட்டாவது பாடத்தில் புக் பேக் கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் டூ 227 எடுத்துக்கோங்க first ஒன் மார்க் பார்க்கலாம் மதிப்பீடு அப்படின்ட்டு ஹெட்டிங் அதில் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு கொஸ்டின் உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை செல்களை கொண்டுள்ள திசு உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு பேரன் கைமா குறிச்சிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதற்கான ஆன்சர் பேரன் கைமா செகண்ட் கொஸ்டின் நார்களை கொண்டுள்ளது நார்களை கொண்டுள்ளது ஸ்க்ளீரன் கைமா புரிச்சிக்கோங்க கிளீரன் கைமா நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி எயிட் இருநூற்றி இருபத்தி எட்டில் வாங்க தேர்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் இருநூற்றி இருபத்தி எட்டில் தேர்ட் கொஸ்டின் துணை செல்கள் டேஷுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன துணை செல்கள் சல்லடை குழாய் கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன சல்லடை குழாய் கூறுகள் ஃபோர்த்து கொஸ்டின் கீழ்கண்ட எது ஒரு கூட்டு சைலம் ஒரு கூட்டு திசு ஏரன் கைமா எதில் கண்டறியப்பட்டது ஏரன் கைமா நீர்வாழ் தாவரத்தில் கண்டறியப்பட்டது கண்டறியப்படுகிறது செவந்து கொஸ்டின் மிருதுவான தசை காணப்படுவது இவை அனைத்திலும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக ஸ்டூடெண்ட்ஸ் பொருத்துக எடுத்துக்கோங்க ஸ்க்ளீரைடுகள் ஸ்க்ளீரைடுகள் ஸ்க்ளீரன் கைமா ஸ்க்ளீரைடுகள் ஸ்க்ளீரன் கைமா பசுங்கணிகம் குளோரன் கைமா எளியத்துசு கோளன் கைமா எளியத்துசு கோளன் கைமா துணை செல் குளோயம் ட்ரக்கீடுகள் சைலம் ரெண்டு ஒன்று மூணு ஐந்து நாலு நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்பு உள்ளுறுப்புகளுக்கு டேஷ் திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன இணைப்பு திசுக்கள் எழுதிக்கோங்க இணைப்பு திசுக்கள் உள்ளுறுப்புகளுக்கு இணைப்பு திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன செகண்ட் கொஸ்டின் பேரன் கைமா குளோரன் கைமா கோலன் கைமா ஸ்லீரன் கைமா ஆகியவை டேஷ் வகை திசுக்களாகும் இதற்கான ஆன்சர் எளிய திசுக்களாகும் எளிய வகை திசுக்களாகும் தேர்ட் கொஸ்டின் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை கூட்டு திசுக்களாகும் சைலம் மற்றும் ஃப்ளோயம் எழுதிக்கோங்க சைலம் சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஃப்ளோயம் ஆகியவை சைலம் மற்றும் புளோயம் ஆகியவை கூட்டு திசுக்கள் ஆகும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் குறு இழை கொண்ட எப்பித்தீலியல் செல்கள் குறு இழை கொண்ட எப்பித்தீலியல் செல்கள் நமது உடலின் டேஷ் பகுதியில் உள்ளன குறு இழை கொண்ட எப்பித்தீலியல் செல்கள் நமது உடலின் சுவாச குழாய் பகுதியில் உள்ளன ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க சுவாச குழாய் சுவாச குழாய் பகுதியில் உள்ளன குழாய் பகுதியில் உள்ளன நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் சிறுகுடலின் புறணி டேஷால் ஆனது சிறுகுடலின் புரணி மென் தசைகளால் ஆனது சிறுகுடலின் புறணியானது மென் தசைகளால் ஆனது தசையால் ஆனது சிறுகுடலின் புறணி மென் தசையால் ஆனது சிக்ஸ்த்து கொஸ்டின் ஸ்டூடெண்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் இல்லை செவன்த் கொஸ்டின் எடுத்துக்கோங்க சரி அடுத்து ஃபோர்த்து சரியா தவறா தவறனில் திருத்துக ஃபோர்த்து ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எபித்தில திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசுவாகும் இதற்கான ஆன்சர் சரி சரி எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிற்றிட இணைப்பு திசுவின் இரு வகையாகும் எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிற்றிட இணைப்பு திசுவின் இரு வகையாகும் ஆன்சர் தவறு இதுக்கு ஆன்சர் வந்து தவறு இதில் என்ன எழுதணும்னா எலும்பு மற்றும் குறுத்தெலும்பு ஆகியவை ஆதார இணைப்பு திசுவின் சிற்றிடன்றிருக்கு அதை அடிச்சுட்டு ஆதார இணை இணைப்பு திசுவின் ஆதார இணைப்பு திசுவின் இரு வகையாகும் பேரன் கைமா ஒரு எளிய திசு தேர்ட் கொஸ்டின் பேரன் கைமா ஒரு எளிய திசு சரி நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் சரியா தவறால் ஃபோர்த்து கொஸ்டினுக்கு வாங்க ஃபோர்த்து கொஸ்டின் ஃப்ளோயம் ட்ரக்கீடுகளால் ஆனது இதற்கான ஆன்சர் தவறு ஃப்ளோயம் ட்ரக்கீடுகளால் ஆனது இதற்கான ஆன்சர் தவறு ஃப்ளோயம் அதாவது சைலம் ட்ரக்கீடுகளால் ஆனது ஃப்ளோயம் இல்லை சைலம் சைலம் ட்ரக்கீடுகளால் ஆனது ஃப்ளோயத்தை அடிச்சிட்டு சைலம்னு எழுதணும் கோலன் கைமாவில் நாளங்கள் காணப்படுகின்றன தவறு கோலன் கைமாவில் தவறு கோலன்கைமாவில் நாளங்கள் காணப்படுவதில்லை காணப்படுவதில்லை கோலன்கைமாவில் நாளங்கள் காணப்படுவதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பிப்த் ரோமன் லெட்டர் சுருக்கமான விடையளி இடை திசுக்கள் என்பவை யாவை எவ்வாறு அவை மற்ற ஆக்கு திசுக்களிலிருந்து வேறுபடுகின்றன இதற்கான ஆன்சர் கணுவிடை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க உங்கள் புக்கில் சைடில் எழுதிக்கோங்க கணுவிடை பகுதியில் இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க கொஸ்டின் நம்பர் ஒன்னுக்கான ஆன்சர் கணுவிடை பகுதியில் சாரி கணு பகுதியில் கொஸ்டின் நம்பர் ஒன் கணுப்பகுதியில் தண்டின் கணுப்பகுதியில் எழுதிக்கோ தண்டின் கணுப்பகுதியில் தண்டின் கணுப்பகுதியில் காணப்படும் காணப்படும் ஆக்கு பார்த்து நீட்டாக எழுதிக்கோங்க ஆக்குத்துசு இடையாக்கு எனப்படும் இடை திசு எனப்படும் தண்டின் கணுப்பகுதியில் காணப்படும் ஆக்க இடையாக்குத்துசு இடையாக்க எனப்படும் செகண்ட் கொஸ்டின் பாரு அவை மற்ற திசுக்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன அதே கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் இதற்கான ஆன்சர் செகண்ட் பார்ட்டுக்கு இவை இலை மற்றும் இலை மற்றும் எழுதிக்கோங்க ஆன்சர் இலை மற்றும் கிளைகளை தாங்குதலில் துணை புரிகின்றன கிளைகளை தாங்குவதில் துணை புரிகின்றன துணை புரிகின்றன ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க புரிகின்றன அதாவது தண்டினுடைய கணுப்பகுதியில் காணப்படும் ஆக்குத்துசு இடையாக்குத்துசு கணு பகுதியில் இருக்கிறதுனால தான் என்ன இருக்கும் இலை மற்றும் கிளைகள் காணப்படும் சோ இலை மற்றும் கிளைகள் கிளைகளை தாங்கு தாங்குவதில் துணை புரிகின்றன செகண்ட் கொஸ்டின் பாரு கூட்டு திசு என்றால் என்ன பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருநூற்றி பதினஞ்சு எடுத்துக்கோ பேஜ் நம்பர் இருநூற்றி பதினஞ்சு உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் இருநூற்றி பதினஞ்சு எடுத்துக்கோங்க இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருநூற்றி எழுதிக்கோங்க இருநூற்றி பதினஞ்சு கூட்டு திசு என்றால் என்ன இதற்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு கூட்டு திசு என்றால் என்ன அதாவது இருநூற்றி பதினஞ்சில் ரைட் சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சைடில் கூட்டு திசுக்கள் அப்படின்னு இருக்கு பாரு டயாகிராமுக்கு மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட அதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணு ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களானவை கூட்டு திசுக்கள் ஆகும் அந்த செல்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ளும் ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது எப்படி எழுதலாம்னா அமைப்பில் வேறுபட்ட செல்கள் ஒன்றாக ஒரு பணியை செய்யுமானால் அது கூட்டு திசு அப்படி எழுதலாம் நான் சொல்கிறதே நீ எழுது அதுதான் உனக்கு ஈஸியாக இருக்கும் அமைப்பில் வேறுபட்ட செல்கள் செகண்ட் கொஸ்டின் அமைப்பில் அமைப்பில் வேறுபட்ட செல்கள் வேறுபட்ட செல்கள் அமைப்பில் வேறுபட்ட செல்கள் ஒன்று சேர்ந்து அமைப்பில் வேறுபட்ட செல்கள் ஒன்று சேர்ந்து ஒரே பணியை செய்யுமானால் ஒரே பணியை செய்யுமானால் கூட்டு திசு எனப்படும் அது கூட்டு திசு எனப்படும் கூட்டு திசு எனப்படும் கூட்டு திசு எனப்படும் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க அமைப்பில் வேறுபட்ட செல்கள் ஒன்று சேர்ந்து ஒரே பணியை செய்யுமானால் அது கூட்டு திசு எனப்படும் கூட்டு பல்வேறு கூட்டு திசு எடுத்துக்காட்டு அதற்கு கூட்டு திசுவின் தருக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சைலம் சைலம் காமா புளோயம் சைலம் ஒரு கூட்டுத்திசு அதே மாதிரி ஃபுளோயம் ஒரு கூட்டு திசு அமைப்பில் வேறுபட்ட செல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே பணியை செய்யுமானால் அது கூட்டு திசு எடுத்துக்காட்டு சைலம் மற்றும் ஃப்ளோயம் சைலம் ஒரு கூட்டு திசு புளோயம் ஒரு கூட்டு திசு நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை திசுக்களை குறிப்பிடுக அவற்றின் செயல்பாட்டினை வகுத்துரைக்க இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை திசு நமது உடலில் காணப்படும் தசை திசுவானது பேஜ் நம்பர் இரநூற்றி பத்தொம்பது எடுத்துக்கோங்க இரநூற்றி பத்தொம்பது இதில் பக்கத்தில் எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் இரநூற்றி பத்தொம்பது பேஜ் நம்பர் இரநூற்றி பத்தொம்பது எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் இரநூற்றி பத்தொம்பதில் பதினெட்டு புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்குப்பார் அந்த ஹெட்டிங்கில் இணைப்பு திசு ஹெட்டிங் இருக்கு இல்லையா தலைப்பு அதில் இது அதிக அளவில் இணைப்பு திசு அதாவது அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை திசு இணைப்பு திசு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோ இது உறுப்புகளை உருவாக்கும் பல வகை திசுக்களுக்கு கட்டமைப்பையும் ஆதரவையும் அளிக்கிறது செல்லிடை பொருட்கள் செல்கள் மற்றும் நார்கள் இணைப்பு திசுவின் கூறுகள் ஆகும் ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ அதாவது அஞ்சு லைன் அதிக அளவில் நிறைந்து பரவலாக காணப்படும் திசு இணைப்பு திசு ஒன்று இது உறுப்புகளை உருவாக்கும் பல வகை திசுக்களுக்கு கட்டமைப்பையும் ஆதரவையும் அளிக்கிறது ரெண்டு மூணாவது பாயிண்ட் வந்து இது எதனாலானது செல்லிடை பொருட்கள் செல்கள் மற்றும் நார்கள் இணைப்பு திசுவின் கூறுகள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன எப்படி அவை நமது உடலில் உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றன இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருநூற்றி இருபது பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி எடுத்துக்கோங்க இருநூற்றி இருபது இருநூற்றி இருபது எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன எப்படி அவை நமது உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றன பேஜ் நம்பர் இருநூற்றி இருபது டூ டுவெண்ட்டியில் அதாவது எலும்பு திசுக்கள்னு இருக்குப்பார் தலைப்பிறகு இல்லையா இருநூற்றி இருபதில் ரைட் சைடில் எலும்புன்னு அப்படி தலைப்பிறகுப்பார் இது திடமான விரைத்த மற்றும் உறுதியான இலக்கமற்ற எலும்பு சட்டக இணைப்பு திசுவாகும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டு வந்து எலும்பு மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு மற்றும் கொலாஜன் நார் நிறைந்து எலும்புகளுக்கு வலுவை சேர்க்கிறது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இவை அடுத்த பேராகிராஃபில் செகண்ட் பேராகிராஃபில் அந்த டயாகிராமுக்கு மேலே இருந்து ஒரு மூணாவது லைனுக்கு போ இவை உடலுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கின்றன எலும்புகள் மென் திசுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் ஆதாரத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன பேஜ் நம்பர் டூ ட்வெண்ட்டியில் எலும்புன்னு தலைப்பில் எத்தனை லைனு மூணு லைன் அதாவது பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ இவை திடமான விரைத்த மற்றும் உறுதியான இலக்கமற்ற எலும்பு சட்டக இணைப்பு திசு ஒன்று எலும்பு மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு மற்றும் கொலாஜன்னார் நிறைந்து எலும்புகளுக்கு வலு வலுவை சேர்க்கிறது ரெண்டு மூணாவது பாயிண்ட் இவை உடலுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பை அளிக்கிறது எலும்புகள் மென் திசுக்களுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஆதாரத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்த்து கொஸ்டின் கிடையாது அதே மாதிரி சிக்ஸ்த் கொஸ்டினும் இல்லை ஃபிஃப்த் சிக்ஸ்த் அவுட் ஆஃப் கொஷன் நெக்ஸ்டு விரிவான விடை விரிவான விடைலியில் நிலைத்த துசுக்கள் யாவை வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த துசுக்களை விவரிக்க இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருநூற்றி பதினாலு பதினஞ்சு பேஜ் நம்பர் இருநூற்றி பதினாலு பதினஞ்சு இருநூற்றி பதினஞ்சு பேஜ் நம்பர் இரநூற்றி பதினாலு பதினஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள் புக்கில் இருநூற்றி பதினாலில் நிலைத்த திசுக்கள் யாவை நிலைத்த திசுக்கள் அப்படின்னு பதினெட்டு புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு இருக்கு இல்லையா அதில் தலைப்பு ஹெட்டிங் இருக்குது பாரு நிலைத்த திசுக்கள் அதில் ஃபஸ்ட்டு த்ரீ லைன் நிலைத்த திசுக்கள் பகுப்படையும் திறனை நிறுத்தி பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ இழந்த திசுக்களாகும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடு அடுத்து வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்கள் யாவை நிலைத்த திசுக்களின் வகைகளாவன எளிய நிலைத்த திசுக்களின் வகைகளாவன அடுத்த பேராகிராஃபில் பாரு பேரன் கைமா ரெண்டாவது உதாரணம் பேரன் கைமா கோலன் கைமா ஸ்க்ளீரன் கைமா அது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடு நெக்ஸ்ட்டு பேரன் கைமானா என்ன ஒவ்வொன்னை பற்றியும் விவரிக்கணும் இப்போ பேரன் கைமான் ஹெட்டிங் இருக்கு இல்லையா அதில் அண்டர்லைன் பண்ணு பேரன் கைமா உயிருள்ள செல்களாலான எளிய நிலைத்த திசுக்கள் ஒன்று ரெண்டு செல்கள் சமாள உடையவை மெல்லிய சுவர் உடையவை ரெண்டு அடுத்து வந்து வடிவம் இது முட்டை வடிவம் பலகோண வடிவத்தை கொண்டது செல் இடைவெளிகள் கூடிய திசுக்கள் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் இரநூற்றி பதினஞ்சில் கோலன் கைமான் இருக்கு இல்லையா கோலன் கைமா புறத்தோலுக்கு கீழே உள்ள உயிருள்ள திசு ஒன்று ரெண்டு சீரற்ற தடித்த செல் சுவர் கொண்ட செல்களால் ஆனது ரெண்டு மூணு செல்கள் நீண்ட சதுர அமைப்பு அல்லது சிறுத்த முனைகளுடன் புரோட்டோபிளாசம் பெற்றவை நாலாவது பாயிண்ட்டு கடைசி லைன்லவா இவை தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறது அதே பேராகிராஃபில் க கடைசி லைன் கோலன் கைமா தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறது அடுத்து ஸ்க்ளீரன் கைமா அடுத்த ஹெட்டிங் இருக்குது பாரு ஸ்க்ளீரன் கைமா பாயிண்ட் நம்பர் ஒன் ஸ்க்ளீரன் கைமா லிக்னினால் ஆன தடித்த செல் சுவரை உடையது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு முதிர்ந்த நிலையில் புரோட்டோப்ளாசம் அற்று காணப்படும் எனவே இவை இறந்த செல்களாகும் இவை இரு வகைப்படும் நார்கள் மற்றும் ஸ்கிளீரைடுகள் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ இவ்வளவு எழுதணும் அதாவது நிலைத்த திசுக்கள் எவ்வாறு உருவாகின்றது அடுத்து அதனுடைய வகைகள் பேரன் கைமா கோளன் கைமா ஸ்கிலீரன் கைமா பேரன் கைமாவில் மூணு பாயிண்ட் சொன்னேன் நாலு பாயிண்ட் சொன்ன கோளன் கைமாவில் நாலு பாயிண்ட் ஸ்கிலீரன் கைமாவில் மூணு பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைல கூறுகளை பற்றி எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருநூற்றி பதினஞ்சு பதினாறு பேஜ் நம்பர் இருநூற்றி பதினஞ்சு பதினாறு இருநூற்றி பதினாறு சைலக்கூறுகளை பற்றி எழுதுக ஸ்டூடெண்ட் சைலம் அப்படின்னு தலைப்பு இருக்கு பாரு ஹெட்டிங் கூட்டு திசுக்களை கீழே சைலம் தலைப்பு இருக்கு இல்லையா இது ஒரு கடத்து திசுவாகும் இது நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து தாவரத்தின் இலைப்பகுதி இலைப்பகுதிக்கு மேல் நோக்கி கடத்தும் ரெண்டு மூணாவது பாயிண்ட் சைலம் தாவர உடலுக்கு உறுதியளிக்கிறது மூணு நாலாவது பாயிண்ட்டு ஒரு லைன் தாண்டி சைலம் நான்கு வகையான செல்களால் சைலம் ட்ரக்கீடுகள் சைலம் நார்கள் சைலம் குழாய்கள் சைலம் பேரன் கையுமா நெக்ஸ்ட்டு சைலம் ட்ரக்கீடு அந்த ஹெட்டிங்கில் சைலம் ட்ரக்கீடுகள் நீண்ட அல்லது குழாய் போன்றவை பாயிண்ட் நம்பர் ஒன் இவை தடித்த லிக்னின் சுவரை கொண்ட இறந்த செல்கள் ரெண்டு மூணாவது பாயிண்ட்டு மழுங்கிய முனை கொண்டது நாலாவது பாயிண்ட்டு புரோட்டோப்ளாசம் அற்றவை அஞ்சாவது பாயிண்ட் இவற்றின் பணி நீர் நீரை கடத்துதல் மற்றும் தாவரங்களுக்கு வலிமை அளித்தல் அடுத்தது ஹெட்டிங் சைலம் நார்கள் இந்த செல்கள் நீண்டவை லிக்னின் பெற்றவை இவை தாவரங்களுக்கு வேரிலிருந்து இலைகளுக்கு நீரை கடத்துவது மற்றும் தாவரங்களுக்கு வலிமை அளிப்பது இதன் பணிகளாகும் மூணு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு சைல குழாய் நீண்ட உருண்டை உரு உருளை மற்றும் குழாய் வடிவமுடையவை ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் புரோட்டோபிளாசம் இல்லாததால் இவை இறந்த செல்கள் ஒரு லைன் தாண்டி நெக்ஸ்ட்டு அடுத்த அதே பக்கத்தில் ரைட் ரைட் சைடில் இவற்றினுடைய முக்கிய பணி மூணு லைன் தாண்டி நீர் கனிமங்களை கடத்துதல் மற்றும் தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளித்தல் அடுத்து சைலம் பேரன் பாயிண்ட் நம்பர் ஒன் செல்கள் மெல்லிய சுவரை உடையவை உயிருள்ளவை இதன் முக்கிய பணி ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமித்தல் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ இது ஒரு விரிவான விடை மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து இல்லை விரிவான விடையலியில் தேர்ட் கொஸ்டின் இல்லை அடுத்து மதிப்பு அடிப்படையிலான கேள்விகள் செவன்த் கொஸ்டின் செவன்த்து ரோமன் மடிப்பு மதிப்பு அடிப்படையிலான கேள்விகள் இரத்தத்திலிருந்து அனைத்து இரத்த தட்டுகளையும் நீக்கும் போது என்ன விளைவு ஏற்படும் ஆன்சர் உறையாமை ஏற்படும் எழுதிக்கோங்க ரத்தம் உறையாமை ஏற்படும் உறையாமை உறையாமை ஏற்படும் இரத்தம் முறையாமை ஏற்படும் ஏன் அப்படின்னா இரத்த தட்டுகள் தான் வந்து இரத்தம் முறைதலில் பங்கு பெறுபவை எனவே இரத்தத்திலிருந்து அனைத்து இரத்த தட்டுகளையும் நீக்கும் பொழுது இரத்தம் உறையாமை ஏற்படும் அடுத்து இரத்தத்தில் எவை உண்மையான செல்கள் இல்லை ஏன் இரத்த தட்டுகள் உண்மையான செல்கள் இல்லை இரத்த தட்டுகள் எழுதிக்கோங்க இரத்த தட்டுகள் இரத்த தட்டுகள் உண்மையான உண்மையான செல்கள் இல்லை இரத்த தட்டுகள் உண்மையான செல்கள் இல்லை ஏனெனில் இரத்த தட்டுகளில் இவை உட்கருவற்றவை ஏனெனில் உட்கருவற்றவை எளிதில் உடையும் துண்டுகள் ஏனெனில் எழுதிக்கோங்க ஏனெனில் இவை உட்கரு அற்றவை உட்கரு இங்கே எழுதிக்கோங்க இந்த பக்கம் உட்கரு அற்றவை எழுதுகிறேன் பார்த்து நோட்டிலேயோ புக்கிலையோ நீட்டாக எழுதிக்கோங்க உட்கரு அற்றவை அடுத்து எளிதில் உடையும் தன்மை கொண்டவை எளிதில் உடையும் தன்மை கொண்டவை எளிதில் உடையும் தன்மை கொண்டவை தன்மை கொண்டவை இரத்தத்தில் எவை உண்மையான செல்கள் இல்லை ஏன் இரத்தத்தில் இரத்த தட்டுகள் உண்மையான செல்கள் இல்லை ஏனெனில் இவை உட்கருவற்றவை எளிதில் உடையும் தன்மை கொண்டவை ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் நாம் பில்ல திசுக்களின் அமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுடைய புக்கில் நோட் பண்ணிக்கோங்க அல்லது ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க ஃபேர் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க எழுதி நல்லா படிச்சுக்கோங்க படித்து டூ ஃபோர் டூ த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் எழுதி டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கோங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்